ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா எரிச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காலையில் உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொக்கு சிபு பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அவர் தம்பியான எரிச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இவர் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சேடான லைஃப்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா இவரை கொல்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டீமன்ஸில் இவரை விட்டு வெளியே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபும் பையனும் பார்த்தீங்க இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு இவர் லைஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து சோகம் மட்டும் இருக்கும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் பிரீத்திங்னே சொல்லலாம். இவர்கிட்ட சன் பிரீத்திங் இருக்குது. இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இவரை பற்றி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக சன் பிரீத்திங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ஃபார்ம் இருக்குது, அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பதில் யொரூச்சி டீமன் ஸ்லேயர் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் ஸ்லேயர்னா பார்த்தீங்கன்னா வந்து அவர் இவர் தான். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங் இருக்குது. சன் பிரீத்திங்கிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பிரீத்திங் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவ் ஆகி வந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங்கிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் பிரீத்திங், வாட்டர் பிரீத்திங், ஃப்ளேம் பிரீத்திங், தண்டர் பிரீத்திங்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பிரீத்திங் பார்த்தீங்கன்னா வந்து கற்றுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே முன்னோடி பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங் தான். அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூரோச்சி. இவர் லைஃப்பை பற்றி பேசணும்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சேடான லைஃப்னே சொல்லலாம். இவர் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எரிச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். ராயல் ஃபேமிலினா பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் லார்டுன்னு சொல்லுவாங்க. லார்டு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூரோச்சி. இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்வின். இவர் கூட பிறந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து மிசிகாட்ஸும். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிறந்தார். பட் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான். ரெண்டு பேரும் பார்க்க அச்சஸ்லாம் அப்படியே இருப்பாங்க. பட் அவருக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டு. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே ஈஸியாக கிடைக்கவே இல்லை. இவர் லைஃப் ஃபுல்லுமே போராட்டம் தான் சொல்லலாம். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இவர் பிறக்கும் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டிமன் ஸ்லேயர் மார்க்கை அச்சீவ் பண்ணிட்டு தான், அதை வச்சுட்டு தான் பிறந்தார். அதாவது பெர்த் மார்க்கவே அவருக்கு இருக்குது. உங்களுக்கே தெரியும் டிமன் ஸ்லேயர் மார்க் யார் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 25 வயசுலேயே இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு பெர்த் மார்க்காக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து அவர் 25 வயசுலேயே இறந்து போகவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா வந்து 85 வயசுல வாழ்ந்தார். ஸோ அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி மார்க்கில் இருக்க போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீய சக்தி நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபாதர் யொரோச்சியோட ஃபாதரும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து இவன் டீமனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு தீயசக்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே இவனை கொல்ல ட்ரை பண்ணாங்க. அதாவது ஃபாதர் முடிவு பண்ணிட்டார் அந்த லார்டு ஃபேமிலி உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இவனை கொண்டுடலாம், இவன் ட்வின் பிரதரை பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸராக மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டாங்க. பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து யொரோச்சியோட அம்மாவுக்கு தெரிய வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவப்பட்டாங்க. அவங்க அப்பா மேலே, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே கோவப்படுறாங்க. எப்படி நீங்கள் டிசைட் பண்ணலாம் என்னோட பயணிகள் கொள்ளதுக்கு எப்படி டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒத்துக்க மாட்டுக்காங்க. யொரோச்சியோட அம்மாவால் தான் பார்த்தீங்கன்னா வந்து யொரோச்சி வாழ ஆரம்பித்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தான் இவங்க சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை, நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து யொரோச்சியோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. இவனோட பிரதரை பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸராக மாற்றிடலாம், இவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெம்பிளுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க புஷில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் நல்லபடியே இருக்கட்டும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட எந்த ஒரு கான்டாக்டும் பண்ணாமல் அவன் அங்கேயே வாழட்டும்னு சொல்லிட்டு இவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பையன் உயிரோடவா இருக்கட்டும் சொல்லிட்டு, உயிரோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இவன் சர்ச்சுக்கு போயிருந்தான், அதாவது அங்குள்ள டெம்பிளுக்கு போயிருந்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மார்க் டிமெஸ்லேயர் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து பிறக்க புஷில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு தீய சக்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால டெம்பிளுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ட்வின் பிரதரோட லைஃபும் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக மாறுது. ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கிடைக்குது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் லைஃபும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகுது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனுக்கு தம்பி மேலே பாசம் உண்டு, அதே மாதிரி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் உண்டு. ஸோ அது போக போக தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிக்ஸி கட்ஸும் பார்த்தா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, சாப்பாடாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பட் யொரோச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அவன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து பேசவே மாட்டான், ரொம்ப அமைதியாக தான் இருப்பான், எந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். இதனால எல்லாருக்குமே ஒரு டவுட் உண்டு, இவனுக்கு இவனால் பேச முடியுமா, இவனுக்கு காது கேட்குமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யார் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டான், யார் சொல்கிறதையும் காதில் வாங்க மாட்டான். ஸோ அதனால எல்லாருக்குமே டவுட் உண்டு, இவனால் பேச முடியுமா, காது கேட்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட்டில் இருப்பான்.
கொடுப்பாங்க. இவர் ரொம்ப அமைதியான பையனே சொல்லலாம். இவன் அம்மா கூட மட்டும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் கூட தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவன் லைஃப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தா வந்து பான் வித் டேலண்ட் ஆனவன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பிறக்க புதுசுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டேலண்டாக பிறந்தவன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு மைண்டுக்குள்ளேயே மாஸ்டர் பண்ணிடுவான். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கடவுள் கிட்ட பார்த்தா வந்து வேண்டாங்க, என் பையன் எதுக்கு இப்படி இருக்கான், எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு சூரிய கடவுள் கிட்ட வேண்டாங்க. ஸோ அதோட நினைவாக தான் பார்த்தீங்கன்னா வந்து காதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கமல் போடுறான் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்தது தான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கடவுள்கிட்ட வேண்டியிருப்பார், அதுக்கப்புறம் தான் அந்த கமலை போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இறைச்சியோட அண்ணனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவன் அந்த ஃபேமிலியோட நெக்ஸ்ட் சக்ஸஸர். அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது சாம்ரே இருந்தாங்க. ஸோ அதுபடி ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் கார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து யுரோச்சி தனியாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ பார்த்துட்டு எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாமல் மைண்டுக்குள்ளேயே மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கான். பட் மிஸ் கார்ட்ஸு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார், கஷ்டப்பட்டு ட்ரெயின் எடுப்பார். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் மாஸ்டரை தோக்கடிக்க முடியல. இது எல்லாமே சின்ன வயசோட ஸ்டோரி தான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ் கார்ட்ஸோட ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து யுரோச்சியை கூப்பிடுறாரு. யுரோச்சி கூட சும்மா பேட்டில் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பட் இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எல்லா ட்ரெயினிங்கும் பார்த்து மாஸ்டர் பண்ணிட்டாரு. அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து யுரோச்சி அசால்ட்டாகவே வின் பண்ணுறாரு. அவர் மாஸ்டர் அதாவது மிஸ் கார்ட்ஸோட மாஸ்டரை தோக்கடிச்சு யுரோச்சி வின் பண்ணுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே யுரோச்சி மேலே திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இவன் அண்ணன் ட்ரைனிங் எடுத்து டெய்லியும் ட்ரைனிங் எடுத்து இவன் மாஸ்டரை தோக்கடிக்க முடியல. இவன் ஜஸ்ட் பார்த்தே பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டரை தோக்கடிச்சானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவன் மேலே திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இது அவன் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பொறாமை ஏற்படுத்துது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் கார்ட்ஸும் யுரோச்சி மேலே நல்லா பாசமாக தான் இருக்கான். ஒரு கிஃப்ட்டையும் கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான், ஒரு ஃப்ளூட்டை கொடுக்குறான். அந்த ஃப்ளூட்டை பார்த்தீங்கன்னா வந்து யுரோச்சி சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பிலே வச்சிருப்பான். 85 வயசு வரை வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவன் சாகர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூட்டை இடுப்பிலே வச்சிருப்பான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு அண்ணன் மேலே பாசம் இருக்குது. அதே மாதிரி அண்ணனுக்குமே பார்த்தீங்கன்னா தம்பி மேலே பாசம் இருக்குது. பட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை விட தம்பி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிட்டான். எவ்வளோ தான் வந்து ட்ரெயின் பண்ணாலுமே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து தம்பியை ஓவர் கம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால தான் ஃபியூச்சரில் டீமனாகவும் மாற ஆரம்பித்தான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திக்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யுரோச்சி கற்றுக்கிட்டே இருக்காரு. எல்லாமே மைண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க புஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீமன் ஒரு ஹியூமன் அட்டாக் பண்ணுது. இதை யுரோச்சி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பவரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் டீமன் ஸ்லேயரில் போய் ஜாயின் பண்ணுறாரு. டீமன் ஸ்லேயர் கோர்ப் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குது. அதை யார் உருவாக்கினா பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லோட ஃபேமிலி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல உருவாக்கிட்டாங்க. பட் அந்த டைம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் சோட வச்சு மட்டும் தான் ஃபைட் பண்ணாங்க. சோட வச்சு மட்டும் தான் டிஃபிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. யாருமே பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணவே இல்லை. யாருக்குமே தெளிவாக தெரியவும் செய்யாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமனும் அசால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஸ்லேயரை கொண்டு குச்சிட்டே இருக்குது. இவர் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு டீமன் ஸ்லேயர் அந்த கோர்ப்புக்குள்ளே பார்க்குறாரு. எல்லாருமே நார்மலாக ஃபைட் பண்ணுறாங்களே, இப்படி ஃபைட் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து யாராலையுமே டீமனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு சன் பிரீத்திங் தெரியும். அதை பார்த்தாலும் சொல்லிக் கொடுக்குறாரு. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரீத்திங் டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்குள்ளே வின் பவர் இருக்குது, உங்களுக்குள்ளே வாட்டர் பவர் இருக்குது, சம் ஒரு வேறு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பவர் இருக்குது, அண்ட் சேம் டைம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆல்ட்ரிபியூட் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொல்லிக் கொடுக்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பிரீத்திங் டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கிட்டு தாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங்கில் இருந்து ஃப்ளேம் பிரீத்திங், வாட்டர் பிரீத்திங், ஸ்டோன் பிரீத்திங், வின் பிரீத்திங், தண்டர் பிரீத்திங், மூன் பிரீத்திங்னு சொல்லிட்டு ஆறு பிரீத்திங்கை பார்த்தீங்கன்னா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த பிரீத்திங் டெக்னிக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டா பிரீத்திங் டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஆட்கள் உருவாக்குறாங்க. எக்ஸாம்பிள் லவ் பிரீத்திங், இன்சர் பிரீத்திங், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் பிரீத்திங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரீத்திங்கை பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஆட்கள் உருவாக்கிட்டு தாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு மூதாதையனா பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங் தான். சன் பிரீத்திங்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஸ்டைலை உருவாக்கிட்டாங்க. நம்ம யுரோச்சி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஸ்லேயர் கோர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்குது. டீமனை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்டிவாக பேட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. இவர் இங்கே இருந்துட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முசிகாட்ஸு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேமிலியோட சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாரு. அங்கே அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரன் போயிட்டு இருக்காரு.
ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யோரிச்சி அங்கே போக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணிவிட்டு இவரை கூட வந்த டீமன் பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணுது. ஏன்னா ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவரை அட்டாக் பண்ணுது. என்ன தான் மிஸ்ஸுக்கு அடிச்சு ட்ரைனிங் எடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் ட்ரைனிங் எடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து டீமனை தொகடிக்க முடியல. ஸோ கரெக்டாக அந்த டைம் யோரிச்சி பார்த்துருந்தாரு, பார்த்துட்டு சன் பிரீத்திங் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாகவே டீமனை தொகடிக்கிறாரு. இதை பார்த்த மிஸ்ஸுக்கு அடிச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம சாக்கிங், நீ இப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம யோரிச்சி பார்த்தீங்கன்னா வந்து அவன் அண்ணனுக்கு தெளிவாக சொல்கிறாரு இப்படி இப்படி டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருமே பார்த்தீங்கன்னா வந்து டிமெஸ்லேயரில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் தம்பி ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுக்க போது பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்னொரு டெக்னிக்கை உருவாக்குறாரு. அதுதான் மூன் பிரீத்திங். இந்த ரெண்டு பிரீத்திங் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல் சொல்லலாம். சன் பிரீத்திங், மூன் பிரீத்திங் ரெண்டுமே பவர்ஃபுல். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து டிமெஸ்லேயரில் இருந்துட்டு டிமெஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மிஸ் கட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிமெஸ்லேயர் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் ஆகுது. அந்த மார்க்கை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக தெரியுமா, அந்த மார்க் அன்லாக் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த மார்க் வச்சிருக்க ஆள் பார்த்தீங்கன்னா வந்து 25 வயசுலேயே இறந்து போயிடுவார். லைஃப் ஃபோர்ஸ் ட்ரெயின் ஆகி இறந்து போயிடுவார். இது பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் கட்ஸுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. அதனால் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போகணுமா சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் என் தம்பியை பார்த்தா வந்து என் தம்பியை பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் கம் பண்ணலேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துட்டு தான் இருக்குது, ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு இடப்பட டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து யோரிச்சி முஸ்னா மீட் பண்ணுறான். நைட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் எதாச்சியை மீட் பண்ணுறாங்க. முசனும் யோரிச்சும் பார்த்தீங்கன்னா வந்து எதாச்சியை மீட் பண்ணுறாங்க. முசன் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து லேடி டமையோ இருப்பான். ஸோ லேடி டமையோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல டீமன் தான் அவன். பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு ஹியூமனையும் கொல்ல மாட்டான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து முசனுக்கு பயந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கூடயே சுற்றிட்டு இருப்பான். ஸோ மற்றபடி எந்த ஒரு பெரிய விஷயமும் அவன் பண்ண மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து யோரிச்சியை பார்க்குறாங்க. ஸோ யோரிச்சிக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு லேடி டமையோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டீமன் தான் சொல்லிட்டு. பட் முசன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது எதுவுமே காரணம் சொல்லிட்டு கரெக்டாக பேசுறதுக்கு முன்னாடியே. ஸோ முசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இவன் யார், மற்றவங்கள போல தான் நம்ம வந்து அசால்ட்டாக பேரலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். பட் நம்ம யோரிச்சிக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவன் டீமன், இவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துமே காரணம் சொல்லிட்டு பேச்சு வார்த்தை கிடையாது, டேரக்ட் அட்டாக் தான். ஸோ அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து முசனோட எல்லா பாடி பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பிஞ்சு போகுது, ஆல்மோஸ்ட் இறந்துருப்பான். ஆல்மோஸ்ட் இறக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து யோரிச்சிக்கிட்டு இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ ஸ்டார்ட்டுக்கு என்ன நினச்சேன்னா பார்த்தீங்கன்னா வந்து இவனும் மற்றவங்கள போல தான், இவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட மாட்டான்னு சொல்லிட்டு டிஃபிட் பண்ணிட மாட்டான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தான். பட் அசால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து யோரிச்சி டிஃபிட் பண்ணிட்டான். இதனால் முஸ்லிமுக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, நம்மளை தோகடிக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா வந்து தோகடிக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போகிறான். ஸோ லேடி டமையோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யோரிச்சி ஒன்றும் பண்ணவே இல்லை, இங்கே வந்து கிளம்பி பேருன்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுட்டாரு. இப்போ முஸ்லிமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயம், ஏன் சொல்லி கடினா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை தோகடிக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவன்கிட்ட பேசி இவனை டீமனாக மாற்றிட்டா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் யோரிச்சி பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு வார்த்தைலாம் கிடையாது, ஒரே வீச்சு தான் சொல்லிட்டு பார்த்தாலே அட்டாக் பண்ணுறான். இதனால் முஸ்லிமுக்கு பயம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் கட்ஸுவை பற்றி, அதாவது யோரிச்சியோட ட்வின் பிரதரை பற்றி நம்ம முஸ்லிமுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மிஸ் கட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிமெஸ்லேயர் மார்க் அன்லாக் ஆகிருக்குது, அதனால் 25 வயசில் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் ட்வின் பிரதர், ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து யூனிக்கான பிரீத்திங் ஸ்டைல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு பதிலாக இவனை பார்த்தா டீமனை மாற்றிடலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்ககிட்ட பேசுகிறான், மிஸ் கட்ஸுக்கிட்டே பேசுகிறான். ஸோ மிஸ் கட்ஸுக்கிட்ட பேசிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெளிவாக தெரியும் நீ உன் தம்பியை பார்த்து ஜெலஸ் படுறான், பொறாமல் படுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை விட பவர்ஃபுல்லாக இருக்கான். அட் சேம் டைம் உனக்கு டீமஸ்லேயர் மார்க் அன்லாக் ஆகிருக்குது, 25 வயசில் இறந்து போயிடுவான். நீ பார்த்தீங்கன்னா வந்து டீமனாக மாறி எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை நிறைய நாட்கள் வாழ வைக்கிறேன். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து டீம்னா இருக்க போச்சு நீ உன் தம்பியோட பவர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு இவன் கன்வின்ஸ் பண்ணுறான். இந்த டீல் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவன் தம்பியை ஓவர் கம் பண்ணணும், அதுதான் அவன் ட்ரீமாக இருக்குது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசில் இறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட பிளட்டை குடிச்சு, அதாவது முஸ்லோட பிளட்டை குடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து டீம்னா மாறுறான். இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து டீமஸ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. யோரிச்சி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லேடி டமையோ தப்பிக்க விட்டுட்டான், ஒரு டீமனை தப்பிக்க விட்டுட்டான், அதை நோட் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இவன் தம்பியே டீமனை மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து யோரிச்சியை டீமஸ் ஸ்டைலில் விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் டீமஸ் ஸ்டைலில் இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடியா. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மிகப்பெரிய அடி பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப பாசமாக நேசித்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து டீமனை மாறிட்டானுன்னு சொல்லிட்டு சம சோகத்தில் இருக்கான், அப்படியே நொறுங்கி போகிறான். இதுக்கப்புறம் டிமன் ஸ்லேயர் வாழ்க்கையே தேவையில்லை, நார்மல் லைஃப்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிக்கலாம் நம்ம யோரிச்சி. அதுபடி கல்யாணம் பண்ணுறான். ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு இன்னொரு மிகப்பெரிய இடியா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து போகிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறான். ஸோ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை இருக்குது, இவன் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போகிறான். ஸோ வெளியே போன டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு டீமன் வருது, அந்த டீமன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஒய்ஃபை கொள்ளுது. ஸோ
கொள்ள புஷ்ல பத்திரா வந்து வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது. ஸோ அப்படி பார்க்க புஷ்ல பத்திரா வந்து ரெண்டு பேருமே இறக்குறாங்க. அந்த டீமன் மூலமாக பத்திரா வந்து ரெண்டு பேருமே இறக்குறாங்க. ஸோ திரும்பி வந்து பார்க்க புஷ்ல பத்திரா வந்து எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. இதனால பத்திரா வந்து நொறுங்கி போயிட்டாரு. நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட எல்லாருமே பத்திரா வந்து இறந்து போயிட்டாங்க. நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரா நாடுடைய லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துக்காக பத்திரா வந்து சும்மா சுத்திட்டு இருக்காரு. அவர் பத்திரா வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. டிமன் ஸ்லேயர் யூனிவர்ஸ்லேயே பத்திரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. முசனை பத்திரா வந்து அவரால் மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். சவர் பத்திரா வந்து அவர் பர்பஸை இழந்து பத்திரா வந்து ஒரு நாடோடியாக போக ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்காக போக ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டது என்ன, அவன் அண்ணன் கூட சந்தோஷமாக இருக்கணும். அவன் அண்ணன் பத்திரா வந்து டீமனாக மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் கூடையாவது பத்திரா வந்து நார்மல் லைஃப்பை வாழலாம்னு சொல்லி நினச்சாரு. பட் அங்கேயும் பத்திரா வந்து மிகப்பெரிய இடியா பத்திரா வந்து ஒரு டீமன் ஒய்ஃபை சாப்பிட்டுட்டு இதனால் பத்திரா வந்து நுழுங்கி போயிட்டார். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பத்திரா வந்து முசனை கொள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆம்பிஷன் வச்சுருந்தாரு. அதே நிறைவேற்ற முடியல. இதனால் பத்திரா வந்து ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நாடோடையே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைம் தான் பத்திரா வந்து சுமியோசியை பத்திரா வந்து மீட் பண்ணுறாரு. சுமியோசி யாரும் சொல்லி கேட்டால் பத்திரா வந்து டாஞ்சிரோவோட முன்னோர்கள், அதாவது பார்ட் டைம் போட்டுன்னு வரிசையில் வரக்கூடிய ஆளு. சுமியோசியும் அவங்க ஒய்ஃபையும் பத்திரா வந்து நம்ம யுரோச்சி காப்பாற்றிருப்பார். ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் இருந்து ஒரு டீமனை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அந்த டீமனை கொண்டு பத்திரா வந்து ரெண்டு பேரையும் காப்பாற்றிருப்பாரு. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் பத்திரா வந்து சுமியோசி கேட்பாரு, நீங்கள் பத்திரா வந்து ஒரு மிகப்பெரிய வீரன், உங்களுக்கு பத்திரா வந்து எந்த ஒரு சக்ஸஸரும் இல்லை. அதனால் பத்திரா வந்து எங்களோட ஃபேமிலி பத்திரா வந்து உங்களோட சக்ஸஸராக இருக்கட்டும், உங்களோட எல்லா டெக்னையும் எங்கிட்ட சொல்லிதாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டார். சுனி நினச்சிட்டு இருக்கா நான் பத்திரா வந்து மிகப்பெரிய வீரன் சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது, நான் புடையட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட எதுவுமே பத்திரா வந்து என்னால் புடையட் பண்ண முடியல, நான் பத்திரா வந்து ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவார். இதை கேட்ட சுமியோசி பத்திரா வந்து அப்படி சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் பத்திரா வந்து ஒரு மிகப்பெரிய திறமைசாலி தான். ஸோ உங்களோட டெக்னிக் எங்கிட்ட சொல்லிதாங்க. மேபி என்னால் பத்திரா வந்து இந்த டெக்னிக் கற்றுக்க முடியாமல் இருக்கலாம். போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் லைஃப்பில் பார்த்தினா வந்து இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு அவர் தோண ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அவர் வயசு 85 வர பார்த்தினா வந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஸோ எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமல் பார்த்தினா வந்து அப்படி போயிட்டே இருக்காரு. அப்படி தான் பார்த்தினா வந்து யுரோச்சி லைஃபோட கடைசி ஸ்டேஜில் பார்த்தினா வந்து இவர் அண்ணன் மிஸ்ஸி கட்ஸோ மீட் பண்ணுறாரு. அவர் பார்த்தா வந்து டீமனாக இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். இவருக்கு பார்த்தினா வந்து வயசு ஆகிட்டு அப்படி இருந்துமே பார்த்தினா வந்து இவர் அந்த டைம் பவர்ஃபுல்லாக தான் இருந்தார். இவர் அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தினா வந்து டீமனாக மாறிட்டான். இது பார்த்தா வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபைட்டில் பார்த்தினா வந்து இவர் அண்ணனையே தோக்கடிக்கிறாரு. மாற்றி மாற்றி பார்த்தினா வந்து செம்மையாக அட்டாக் விடும். அவர் அண்ணன் கழுத்துலலாம் பார்த்தினா வந்து செம்மையாக அடி போடும். ஸோ அந்த டைம் தான் பார்த்தினா வந்து இவர் அண்ணனை பார்த்துட்டே அப்படியே இறந்து போகிறாரு. அதாவது பார்த்தினா வந்து அவன் அண்ணன் அடித்து இவர் இறந்து போகலை, நேச்சுரலாக இறந்து போகிறாரு. அதாவது பார்த்தினா வந்து 85 ஆகி பார்த்தினா வந்து நேச்சுரல் டெத் பார்த்தினா வந்து அவருக்கு வருது. அதுவும் பார்த்தினா வந்து நின்றுக்கிட்டே இறந்து போகிறாரு. அதுவும் கடைசியாக அண்ணனை பார்த்துட்டே இறந்து போகிறாரு. சீட்டை பார்த்ததுக்கப்புறம் அவன் அண்ணனுக்கு செம கடுப்பாகுது. இவனுக்கு வயசாகிட்டு வயசானாலுமே பார்த்தினா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் டீமனாக மாறிட்டேன், இன்னுமே பார்த்தினா வந்து ரொம்ப வருஷங்கள் பார்த்தினா வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தேன், அப்படி இருந்துமே பார்த்தினா வந்து என்னால் இவனை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை வெட்டுறான். அவர் இறந்துட்டாரு. அப்படி இறந்துமே பார்த்தினா வந்து கழுத்தை வெட்டுறாரு. ஸோ வெட்டினதுக்கப்புறம் நோட் பண்ணுறாரு. அவர் பையில் பார்த்தினா வந்து இடுப்பில் பார்த்தினா வந்து அந்த ஃப்ளூட் இருக்கும். இந்த ஃப்ளூட் பார்த்தினா வந்து சின்ன வயசில் பார்த்தினா வந்து அவன் அண்ணன் கொடுத்தது. அதை பார்த்தினா வந்து என்னமே இடுப்பில் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு சோகமாகுது. நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்ம தான் அவசரப்படட்டோமான்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யுரோச்சி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை தான். முடியும் போச்சுலையும் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு லைஃப் வாழ்றோம்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இறந்து போனார். ரொம்ப சோகமான லைஃப் ஸ்டோரினே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா கொள்ள ட்ரை பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இறந்து போனார். ரொம்ப சேடான ஸ்டோரினே சொல்லலாம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து டிமன் ஸ்லேயர் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இவரும் இவரோட சன் பிரீத்திங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சன் பிரீத்திங்கில் உள்ள எல்லா ஃபார்ம்ஸோட நேம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டான்ஸ், செகண்ட் ஃபார்ம் கிளியர் ப்ளூ ஸ்கை, தேர்ட் ஃபார்ம் ரேஜிங் சன், ஃபோர்த் ஃபார்ம் பர்னிங் போன்ஸ் சம்மர் சன், ஃபிஃப்த் ஃபார்ம் செட்டிங் சன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிக்ஸ்த் ஃபார்ம் சோலார் ஹீட் ஹேஸ், செவன்த் ஃபார்ம் பெனிஃபிஷியன் ரேடியேஷன், எய்த் ஃபார்ம் சன்ஃப்ளவர் ட்ரஸ்ட், நைன்த் ஃபார்ம் டிராகன் சன் ஹாலோ ஹெட் டான்ஸு, டென்த் ஃபார்ம் ஃபயர் வீல், லெவன்த் ஃபார்ம் ஃபேக் ரெயின்போ, டுவெல்த் ஃபார்ம் ஃப்ரேம் டான்ஸ்,
தேர்ட்டீன் ஃபார்ம். ஸோ தேர்ட்டீன் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக எந்த ஒரு நேமும் கிடையாது. டான்ஜிரோ பத்திரம் வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் மூசனுக்கு எதிராக. ஸோ அதை நீங்கள் மாங்கா பதில் தெளிவாக தெரியும். ஸோ ஃபைனலி பத்திரம் வந்து எரிச்சியோட லைஃப் ஸ்டைல் ஆரிஜின் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ எரிச்சிக்கிட்ட பத்திரம் வந்து டேமேஜ்லேயர் மார்க் இருக்குது. அதுவும் பத்திரம் வந்து 25 வயசுக்கு மேலே பத்திரம் வந்து வாழ முடியும் இருக்க பஸ்ஸில் பத்திரம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். ஏன்னா லைஃப் த்ரெட்டிங் மூமெண்ட்டில் பத்திரம் வந்து அந்த மார்க் பத்திரம் வந்து அதிகமான பவரை கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி பார்த்தா வந்து டிரான்ஸ்பரண்ட் வேல்டும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் அன்லாக் பண்ணியிருந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பவர் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண காமெண்ட்ங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.